வணக்கம். 2024 ஆரம்பிச்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் காலாண்ட கடந்தாச்சு. இந்த மூன்று மாசங்கள்ல வெளியான படங்கள் அயலான், கேப்டன் மில்லர், ஹனுமன், குண்டூர்காரம், ஏன் லவ்வர் வரைக்கும் பிப்ரவரி எண்டில் ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு படத்தை தவிர அந்த படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த லால் சலாம். இந்த படம் ஓடிடியில எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற கேள்வி போய், இந்த படம் ஓடிடியில வருமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் போய், இன்னைக்கு வரவே வராது அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஒரு மிகப்பெரிய செக் வச்சிருக்கு அந்த ஓடிடி ரைட்ஸ வாங்கின நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம். காரணம் என்ன இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் அவர்கள், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இயக்கக்கூடிய தலைவர் 171 என்று அழைக்கப்படும் அந்த திரைப்படம், இந்த படத்தோட காப்பியா இல்ல அந்த படத்தோட ரீமேக்கா இல்ல விக்ரம் மாதிரி வேற ஒரு டைட்டில் இருக்குமா இப்படின்லாம் நிறைய பேச்சுகள் இருக்கு. அந்த படத்தை பத்தின சில அப்டேட்ஸையும் பார்ப்போம். இது எல்லாத்தையும் முழுமையா பாக்குறதுக்கு இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம், வெல்கம் டு ஸ்லாம்புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஓகே, தலைவர் 171 அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லால் சலாமோட பஞ்சாயத்து என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். இந்த லால் சலாம் திரைப்படம் மற்றும் வேட்டையின் திரைப்படம், இந்த ரெண்டு திரைப்படங்களையும் தயாரிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைகா நிறுவனம். இந்த லைகா நிறுவனம் எந்த அடிப்படையில இந்த ரெண்டு படங்களையும் தயாரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 ஞாபகம் இல்ல, தர்பார் திரைப்படம் வெளியாச்சு. அந்த படம் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்து மரண மொக்க வாங்கி செம்ம ஃபிளாப் ஆன ஒரு படம். அந்த படத்துல ஏற்பட்ட நஷ்டத்துக்காக ரஜினி கிட்ட அவங்க திருப்பி போய் கேட்க ரெண்டு படங்களை வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாரு. அதுல ஒரு படத்தை வந்து தன்னோட மகளுக்கு அப்படியே தள்ளி விட்டாரு அப்படிங்கறதுதான் நியூஸ். ஓகே, இந்த படத்தை வந்து எடுத்தாங்க, ஆடியோ எல்லாம் நடத்துனாங்க, என்னென்னமோ பேசினாங்க. நான் விஜய் வந்து கழுகுன்னுலாம் சொல்லலை அப்படின்லாம் சொன்னாங்க, எங்க அப்பா சங்கி இல்லைன்னுலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரமோஷன்லாம் கொடுத்து இந்த படத்தை பிப்ரவரி 9, 2024 கொண்டு வந்து தியேட்டர்ல போட்டாங்க. படம் மகா மகா குப்பை, செம்ம ஃப்ளாப் ஆச்சு, சரியான தோல்வி படமா அமைஞ்சிச்சு. ஓகே, தியேட்டர்ல தோல்வி படம். இப்ப புதுசா ஒரு ட்ரெண்டு, அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா முட்டு கொடுக்கறது. நிறைய பேர் வந்து இந்த முரட்டு முட்டு கொடுக்கறாங்க டைரக்டர்ஸ் உட்காந்துக்கிட்டு. லோகேஷ கூட கவனிச்சிருப்பீங்க, அந்த செகண்ட் ஹாஃப் சரியில்லை, லியோல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு. அது வந்து மன்சூர் அலிகாரோட பெர்ஸ்பெக்டிவ். அந்த மொத்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனும் வந்து ஃபேக்கு அப்படின்லாம் ஒரு முட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பேரை பார்த்தோம், நம்ம வந்து லிங்கா படம் எடுத்த நம்ம கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து கிளைமேக்ஸ் வந்து இதுக்காக தான் வச்சோம், பலூன் ஃபைட்டு பிடிச்சா பாரு இல்லைன்னா இருந்துச்சு ஓடு அப்படின்லாம் பேசினாரு. இதெல்லாத்தையும் தாண்டற மாதிரி சுந்தர் சி சார் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்பளை அந்த படத்துல வந்து அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும், அந்த டாடா சுமோல உட்காந்துட்டு அவர் பறந்து வர மாதிரி, இதெல்லாம் கலாய்கிறாங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை இது நான் ஸ்பூஃப் காமெடி மாதிரி தான் அதை வச்சேன், ஸ்பூஃப் ஃபிலிம் மாதிரி தான் வச்சேன். இப்போ தமிழ் படம் 1, தமிழ் படம் 2லாம் வரும்ல, அந்த மாதிரி முட்டு கொடுத்தாரு. இது எல்லாத்தோட மதர் ஆஃப் கிரேட் முட்டு அப்படின்னு சொல்லலாம், த கிங் ஆஃப் ஆல் முட்டுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு முட்டு தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்தது. ஒரு 21 டேஸோட ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வந்து காணாம போச்சு எங்களுக்கு. எவ்ரி டே வந்து மினிமம் 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. கிரிக்கெட் மேட்ச் வந்து ஷூட் பண்ணிருந்தோம், அது வந்து ஒரு 10 கேமரா செட்டப் ஆக்சுவலி. அந்த 10 கேமரா ஷூட்டிங்கோட ஃபுட்டேஜ் ஃபுல்லாவே வந்து எங்களுக்கு கிடைக்கல, ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, 21 நாள் 4 கோடி செலவு பண்ணி பல ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரஜினிகாந்த் சாரு, விக்ராந்த், விஷ்ணு விஷால் இவங்க எல்லாரையும் வச்சு 10 கேமராக்களை வச்சு எடுக்கப்பட்ட அந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது ஹார்ட் டிஸ்க் வந்து தொலைஞ்சு போச்சு. இல்லாட்டி இந்த படம் சூப்பரா வந்திருக்கும், பிளாக் பஸ்டரா இருக்கும். இந்த 21 நாள் ஃபுட்டேஜ் இல்லாம தான் இந்த படத்தை ரீஎடிட் பண்ணி போட்டோம். அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த படத்துல வந்து எங்க அப்பா வந்து ரஜினி சார் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வர்றாரு அப்படின்னு ஒரு அதிருப்தி தெரிவிச்சாங்க. ஸோ அவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் கொண்டு வர மாதிரி சில சீன்லாம் நாங்கள் ரீஎடிட் பண்ணி, எப்ப மறுநாள், அதாவது நாளை மறுநாள் வந்து படம் ரிலீஸ்னா இன்னைக்கு உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணி நாங்க பண்ணோம், அதனாலதான் அந்த படம் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு உலகமாக உருட்டை வந்து உருட்டினாங்க. அந்த உருட்டு தான் இன்னைக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் எப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து பெரிய நடிகர்களுக்கு, இப்பெல்லாம் அவங்க வந்து எந்த படத்தையுமே வாங்குறது இல்லை, இத்தனைக்கும் இப்ப விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய கோட்டு படம் கூட விலை போல, ஐ மீன் அவங்க சொல்ற விலைக்கு கட்டுப்படி ஆகல, ஏன்னா லியோலயே அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இன்னைக்கும் வந்து நெகோசியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லால் சலாம் படத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க கொடுத்து
வாங்கியிருக்காங்க, அந்த ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ரஜினிகாந்த் சாரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உட்கார்ந்துட்டு அவங்க கொடுத்த இந்த பேட்டி அப்படிங்கிறதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆப்பா அமைஞ்சிருச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம்னா, அந்த 21 நாள் ஃபுட்டேஜையும் சேர்த்து எடிட் பண்ணி கொடுங்க, அப்போதான் நாங்கள் போடுவோம், இல்லாட்டி இந்த படத்தை வந்து நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இழுபறியில் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் கூட யோசிச்சிருப்பீங்க, என்னங்க ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு, லால் சலாம் நம்ம மணிகண்டனோட லவ்வர் இந்த படம்லாம் வந்துச்சு, லவ்வர்லாம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்த வித்தக்காரன், அடுக்குப்பட்டி, ராமசாமி எல்லா படமும் வந்துருச்சு, இந்த படத்துக்கு என்ன சிக்கல் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. நிறைய பேர் தியேட்டரில் பார்க்காம இருந்திருப்பீங்க, நிறைய பேர் ஓடிடி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட். இந்த படம் வர்றதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் இருக்கு, மேபி அவங்க வேற ஒரு நிறுவனத்துக்கு கைமாற்றி விட்டாலும் விடலாம். ஸோ ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெருத்த நஷ்டத்தை வந்து சந்திச்சிருச்சு, இதுக்கு மேலே அந்த நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்த அமௌண்ட்டையும் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இந்த லைக்கா நிறுவனம் இப்போ இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து செய்தி. தலைவர் 171 நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி சாரை வச்சு டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு வந்து April 22 வந்து ஒரு இன்ட்ரோ வந்து வீடியோ ஒன்று போட போகிறாங்க, அதாவது டைட்டில் டீசர்னு ஒன்று போடுவார் எப்போவுமே நம்ம லோகேஷ் கனகராஜ். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை விக்ரம் படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, அதாவது ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம விஜய் சார் படத்தில் வந்து பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டார். ஸோ இப்போ டைட்டில் ரிவீல் பண்ணும்போது ஒரு டீசர் மாதிரி ஒன்று போட போகிறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு பிக்சர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் ரஜினி சார் வந்து அது ஹேர் ஸ்டைல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பழைய ஸ்டைலில் இருக்குது, கண்ணாடிலாம் போட்டுட்டு நிறைய வாட்சுகள் உண்டான செட்டப், வாட்சுகளே வந்து ஒரு கை விலங்காக மாறக்கூடிய ஒரு அமைப்பு, பின்னாடி வந்து ஏதோ டைம் டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கு. பாதி பேர் வந்து இது டைம் டிராவல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க, மீதி பேர் வந்து இல்லை இல்லை இது வந்து ரோலெக்ஸ் கனெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட ரைட்ஸை, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை ரைட்ஸை வந்து வாங்கி தான் அவங்க வந்து இந்த லியோ படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து அவங்க அந்த தேங்க்ஸ் கிரெடிட்ஸ்லேயே வந்து போட்டுட்டார் லோகேஷ். ஸோ இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தோட ரைட்ஸை வந்து வாங்கி தான் வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு செய்தியாக இருக்குது. அது என்ன ஹாலிவுட் படம்னு தெரியலை, ஸோ அது தெரியும் போது ஃபர்தராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உண்டான அப்டேட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சினிமா அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காதல் மீரா, வணக்கம்.